மணல் கொள்ளையை தடுக்க முடியாத புதுவை அரசு, பணம் பார்க்கும் காவல்துறை. புதுவையில் மணல் எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கட்டுமான பணிகள் தடை செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் பொருட்டு மணல் அள்ளுவதை புதுவை அரசு மற்றும் தமிழக அரசு தடை செய்துள்ளன. இந்நிலையில் புதுவையில் மணல் திருட்டு தினந்தோறும் நடந்து வருகிறது. இது மாட்டு வண்டிகள் மூலமாகவும் ராலிகள் மூலமாகவும் நடைபெற்று வருகிறது. ஒரு மாட்டு வண்டி 2500 ரூபாய்க்கு மணல் விற்பனை செய்யப்படுகிறது. அப்படி 2500 விற்கப்படும் அந்த மணலுக்கு காவல்துறையினருக்கு ₹500 வசூல் செய்யப்படுகிறது. இதுபோல் ஒவ்வொரு காவல் நிலையங்களும் தங்கள் மணல் கொள்ளையில் தங்களை பாட்டனாக்கி கொண்டு அவர்கள் அந்த பணியை செய்து வருகின்றனர். இப்படி ஒவ்வொரு காவல்துறைக்கும் சுமார் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் மாமூலாக மணல் கொள்ளையர்கள் கொடுத்து வருகின்றனர். அரசு இதை தடுக்க வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் அரசு அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக உள்ளனர். அவர்களும் ஒரு வண்டிக்கு 1 நாளுக்கு 500 ரூபாய் என்ற வீதத்தில் தாசில்தார், ஆரை, கர்ணம் என்ற வருவாய்த்துறையில் உள்ளவர்களும் பணம் பார்த்து வருகின்றனர். இப்படி பணம் பார்த்து வருவதால் அவர்கள் மணல் கொள்ளையை தடுப்பதில்லை. இதனால் நிலத்தடி நீரும் மற்றும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும் நிலையில் புதுவை அரசு உள்ளது. புதுவைக்கு மணல் தட்டுப்பாடை போக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்காக முறையாக ஏலம் விட்டு அந்த ஏலத்தின் மூலம் மணல் அள்ளப்பட வேண்டும். ஆனால் அப்படி அல்லாமல் குறுக்கு வழியில், அதாவது வில்லினூர், சேதப்பட்டு, திருக்கனூர், அரியாங்குப்பம் மற்றும் பூர்ணாங்குப்பம் போன்ற பகுதிகளிலும் மணல் திருட்டு தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. இதற்கு அந்தந்த பகுதி காவல்துறை உடந்தையாக இருக்கிறார்கள். அவர்கள் மீது காவல்துறை தலைமை அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் வருவாய்த்துறை அதிகாரிகளின் செய்யும் இந்த மணல் கொள்ளைக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை பார்த்தால் பொதுமக்கள் சந்தேகப்படுகின்றனர். லஞ்சத்தில்தான் வருவாயும் காவல்துறையும் மணல் கொள்ளையை கண்டுகொள்ளவில்லை என்று பொதுமக்கள். கோடை கொடுமையில் இருந்து தப்பிக்க ஆந்திரா பஸ்களில் பயணிகளுக்கு குலுகுலு வசதி. உடனடியாக மணல் திருட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கேட்டுக்கொள்கின்றனர்.